தேசிய கைத்தறி நெசவாளர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் கைத்தறி நெசவு தொழிலும் அதை சார்ந்துள்ள நெசவாளர்களின் வாழ்வும் அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருப்பதாக நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கைத்தறி நெசவு முக்கிய தொழிலாக உள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 20,000 குடும்பங்கள் நெசவில் ஈடுபட்டுள்ளன. அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, பவானி, சிவகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான குடும்பங்கள் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டுள்ளன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் படுக்கை விரிப்புகள், துண்டுகள், லுங்கிகள் ஆகியன உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது விசைத்தறி மற்றும் நாடா இல்லாத தறியுடன் போட்டி போட்டு வெற்றி பெற முடியாத நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக கைத்தறி நெசவு தொழில் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. இதனால் கைத்தறி ரக பொருட்களின் ஏற்றுமதி பெருமளவில் குறைந்துள்ளது. இந்த தொழிலை பொறுத்தவரை இன்றைக்கு முழுக்க முழுக்க கூட்டுறவு அமைப்பின் கீழ் அரசாங்கத்தை நம்பி மட்டும்தான் இந்த நெசவு தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலுமே ஈரோடு, சென்னிமலை போன்ற பகுதிகளை போர்வைக்கும், காஞ்சிபுரம், திருபுவனம் போன்ற பகுதிகளை பட்டு சேலைக்கும், குடியாத்தம் போன்ற பகுதியிலே துண்டு ரகங்களுக்கும், இன்னும் சொல்லப்போனால் தொட்டம்பாளையம் போன்ற பகுதியிலே கோராப்பட்டு சேலைகளுக்கும் ஒவ்வொரு பகுதியிலுமே அந்தந்த பகுதிக்கு ஏற்றபொழுது இந்த நெசவு தொழிலே குடும்பம் குடும்பமாகத்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த கைத்தறி நெசவு தொழில் ஒரு அழிவு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு ஒரே முக்கிய காரணம், நெசவாளிகளாகிய எங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்றளவும் கிடைக்கப்பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கைத்தறி தொழிலுக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைந்து போனதும், விலையில்லா மின்சாரம் ரத்து, தள்ளுபடி மானியம் குறைவு போன்ற காரணங்களால் கைத்தறி நெசவு தொழில் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளது. கைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் அனைவரும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கூட்டுறவு சங்கங்களை நம்பி இயங்கி வருகின்றனர். எனினும் உற்பத்தி செய்யும் அளவுக்கு விற்பனை இல்லை என்பதும், சரியான கூலி கிடைக்கவில்லை என்பதும் நெசவாளர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தற்போது கொரோனா காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட கைத்தறி நெசவு ஜவுளி ரகங்கள் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் கொள்முதல் செய்யாததால் தேக்கமடைந்துள்ளது. கைத்தறி தொழில் அழிவு பாதைக்கு செல்வதில் இருந்து பாதுகாக்க தொழிலாளர்களின் பஞ்சப்படியை உயர்த்தி வழங்கவும், தொழிலுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை அரசு உறுதிப்படுத்தவும் வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக 3 ஆண்டு காலமாக மிகச் சரியான முறையிலே தள்ளுபடி மானியமும் இல்லை, எங்களுக்கு தேவையான உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு விற்பனை இல்லாததனால் முடக்கமும் இருந்துவிட்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு மிகச் சரியான கூலியும் கிடைப்பதில்லை, மிக சரியான வேலைவாய்ப்பும் கிடைப்பதில்லை. இதற்கு நாங்கள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கின்றோம் என்கின்ற இதற்காக சொல்லவில்லை. சந்தை பொருளாதாரத்தை நோக்கி சென்றால்தான் இந்த தொழிலுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. கைத்தறி நெசவு ரகங்களை சந்தைப்படுத்துவதற்கு தமிழக அரசு ஏற்றுமதிக்கான வாய்ப்பை அதிகரித்து கைத்தறி தொழிலையும் நெசவாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே நெசவாளர்களின் முதன்மை கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து ராஜேந்திரனுடன் சரண்யா.